நெக்ஸ்ட் நீலகண்டன் ராகேஷ் அவங்க பேச விரும்புறாங்க. நீலகண்டன் உங்களை அன்வைட் பண்றேன். ஐயாவோட பேச விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க, கேள்விகள் கேட்க விரும்புறவங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் என்கிற ப்ரொவிஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. நீலகண்டன் நீங்க பேசலாம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் ஐயா. எனக்கு எனக்கு என்ன க்வெஸ்சன்னா, இப்போ நமக்கு இந்த இந்த இது பிகினிங் ஸ்டேஜில் இதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டப்போ நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இதை கண்டுபிடிச்ச ஒரு 6 மாதம் கேப் விட்டீங்க. இப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதோ ஒரு டவுட்டு வந்திருக்கும். ஸோ அப்போ எப்படி ஸ்டில் அதில் அந்த கண்டிஷனோட எப்படி இருந்தீங்க? அந்த ஒரு 6 மந்த்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கரெக்டாக தான் போகிறோமா இல்லை கரெக்டாக போகலையான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? தியானங்கள் பண்ணணும் என்னெல்லாமோ பண்ணி அதெல்லாம் பயிற்சி அந்த முயற்சிகள் எல்லாம் பண்ணதுனால நமக்கு அங்க அது மேல அட்ராக்ஷன் இல்லாம போச்சு. அதனால இது எனக்கு புதுசா ஒரு ஒரு சரியான ஒரு பரிமாணத்தை கொடுத்ததுனால இது வந்து. ஆனா முன்னாலெல்லாம் சொல்ல ஏதாவது அனுபவங்கள் வந்துன்னு சொன்னா அந்த அனுபவங்கள் வந்து ஒரு காலம் வரைக்கும் நீடிக்கும். அப்புறம் அந்த காலத்துக்கு அப்புறம் வேற ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாதிரிலாம் பல விதமான இதுகள்லாம் ஏற்பட்டது. இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்து இது கண்டினியூ ஆகுதா மாறுதாங்கிறத தான் வெயிட் பண்ணி பார்த்தேன். 6 மாதம் வரைக்கும் அது தாங்குதா, அது நம்ம ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோமா? ஏன்னா நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். இந்த இது அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால எல்லா பயிற்சி முயற்சிகளும் ஏற்கனவே பயிற்சி முயற்சிகளில் ஒரு அட்வர்ஸ் ரிசல்ட் வந்ததுனால அது ஏற்கனவே பெண்டிங்கில் தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். அதை ப்ரொசீட் பண்ணாமல் இப்போ இந்த இதை ஒரு புது அணுகுமுறைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த அணுகுமுறை எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன். பார்த்ததுக்கு பிறகு அது கரெக்டாகவே இதாகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனால் எனக்கு வந்து அதில் ஒரு டவுட்டுமே ஏற்படலை. இது எனக்கு சோதனையாக இருக்க இதாக இருக்க சரியாக இருந்த மாதிரி இல்லையே என்ன மாதிரிலாம் அப்படியெல்லாம் ஒரு இது ஏற்படலை. ஏன்னா இது வந்து நானாக அதை ஒரு கண்டுபிடிச்சதுனால மற்றவங்களுடைய உதவி இருந்தது. பட் இருந்தாலும் கூட அதனுடைய பரிமாணம் அதனுடைய அணுகுமுறை வந்து முழுக்க முழுக்க என்னை சார்ந்ததாகவே இருந்தது. இருந்ததுனால அது உண்மையிலே அது ரிலே பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிறத வெயிட் பண்ணுறக்காக தான் ஒரு 6 மாதம் டைம் கொடுத்து ஒரு கிரேஸ் பீரியடுங்கிற மாதிரி போட்டு அதை வச்சோம். ஆனால் அது வந்து எனக்கு அந்த நேரத்தில் எந்த விதமான குழப்பமும் ஒன்றும் ஏற்படலை. அடுத்த ரெண்டாவது நம்ம முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்காகவே வாழ்க்கைய இது பண்ணி மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே எப்பவுமே அது ரொம்ப காலமே அப்படித்தான். இதுக்கு பிரதானமான ரோல் சொல்லப்போனான்னு சொன்னால் 60% அதிகமாகவே ஆன்மீகங்கிற மாதிரியும் வெறும் 40% தான் மற்ற வேலைகள்ங்கிற மாதிரியும் குடும்பம் இருந்து தொழில் இருந்தது இது எல்லாமே 40%க்குள்ளதான் வச்சுக்கிட்டோம். 60% ஆன்மீகங்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால் நம்ம லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ நம்மகிட்ட வந்து அணுகுமுறைக்கு வர்றவங்க நம்ம இதனால் பலன் பெற்றவங்க வந்து இந்த ரேஷியோவில் அவங்க வாழ்க்கையை அமைச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால அவங்களுக்கு வந்து சொல்லப்போனான்னு சொன்னால் அவங்களுடைய மெயின் லைஃபே வந்து 60% இருக்கலாம். ஆன்மீகம் இந்த மாதிரி அணுகுமுறை வந்து ஒரு 40% கூட இருந்திருக்கலாம். அதனால அவங்கவுங்களுக்கு ஆனால் அதே நேரத்தில் அந்த பிரச்சனைகள் எப்படி சந்திக்கிறாங்க என்னங்கும் போது ஒவ்வொருத்தரும் நம்மகிட்ட கேள்வி கேட்கறது இதுகளை வச்சு தான் அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது, அவங்களுடைய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, முன்னால் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு என்ன மாற்றம்னு சொல்லும் பொழுது தான் அதையும் கொஞ்சம் சரி பண்ணணுங்கிறக்காக தான் அந்த ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள்ங்கிற நூலை எழுத வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு. ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் தேவையில்லை. அந்த புக்கு சிலவங்களுக்கு தேவைப்பட்டு ஏன்னா அவங்க வந்து ஞானம் அடைஞ்சிட்டோன்னு தெரிஞ்ச பிறகுமே கூட சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன தான் நிகழ்வுது ஒரு ஞானம் அடைஞ்ச பிறகு? ஏன்னா அவங்களுடைய கண்ணோட்டத்தில் வந்து ஞானிக்கு பிரச்சனையே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் இருந்ததுனால ஞானம் அடைஞ்ச பிறகும் பிரச்சனை கண்டினியூ ஆகுத, இந்த பிரச்சனைலாம் வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கும் பொழுது அப்போ உண்மையிலேயே அங்கே என்ன நடக்குது, அவங்களுடைய மனம் எப்படி இயங்குது, உண்மையிலே ஞானிக்கும் பிரச்சனைக்கும் என்ன தொடர்புங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்து ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள்ங்கிற ஒரு புக்கு எழுத வேண்டிய நிலைமை ஏற்பட்டது.
இப்போ அந்த புக்குனாலையும் சிலவங்களுக்கு நிறைய பேருக்கு பயனுடையதா இருக்கு. ஏன்னா இதுல என்னன்னு சொன்னா, நம்ம ஞானிதாங்கிறத நமக்கு நாமளே உறுதிப்படுத்தோம். அடுத்தவங்கள்ட்ட நம்ம போய் அப்ளிகே அதை வந்து அப்ரூவல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு நாமளே ஞானம் அடைஞ்சிட்டோம்ங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டான்னு சொன்னா, அப்புறம் அதுக்கப்புறம் சின்ன பிரச்சனைகள்ல கூட கண்டு நம்ம ஒன்றும் பெருசா நினைக்க மாட்டோம். அது எல்லாருக்கும் உள்ளதாங்கிற மாதிரி ஒரு சகஜ மனப்பான்மைக்கு நம்ம வந்துடுவோம். அதனால அந்த மனப்பான்மை ஏற்படுத்துறதுக்காக அந்த நூல் வந்து கொஞ்சம் அவசியமான நூல் தான். ஆனா எல்லாருக்கும் அது எடுத்த இடத்துல அந்த நூலை கொடுக்க கூடாதுங்கிற கதை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். ரொம்ப நன்றி. சரியா.